10 இன்ச் முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே, உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் பகுதியில் மசூதியை ஆய்வு செய்ய எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகள் மீது கல்வீசி தாக்குதல் நடைபெற்றதால் பதட்டம் ஏற்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் என்ற பகுதியில் ஒரு மசூதி உள்ளது. இந்த மசூதி உள்ள இடத்தில் கோவில் அமைந்திருந்ததாகவும் கோவிலை இடித்துவிட்டு மசூதி கட்டப்பட்டது என கூறி சம்பலில் உள்ள உரிமையியல் நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் விஷ்ணு சங்கர் ஜெயின் என்பவர் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். இது குறித்து விஷ்ணு சங்கர் ஜெயின் கூறுகையில், சம்பல் மாவட்டத்தில் மசூதி அமைந்துள்ள இடத்தில் முன்பு ஹரிஹர கோவில் இருந்தது என்றும், 1529 முகாலய பேரரசர் பாபர் அந்த கோவிலின் ஒரு பகுதியை இடித்து மசூதியை கட்டினார் என்று கூறினார். இவரது மனுவை விசாரித்த நீதிமன்றம் ஒரு குழுவை அமைத்து மசூதியை ஆய்வு செய்ய உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவின்படி நவம்பர் 19 உள்ளூர் போலீசார் மற்றும் மசூதி நிர்வாகத்தினர் முன்னிலையில் மசூதியில் ஆய்வு செய்யப்பட்டது. அச்சமயத்தில் உள்ளூரைச் சேர்ந்த சிலர் ஆய்வு செய்ய எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் இன்று பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் சம்பலில் உள்ள மசூதிக்கு ஆய்வுக்குழு சென்றடைந்தது. அப்போது ஆய்வு செய்வதற்காக வந்த குழுவினருக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் மீது கடும் தாக்குதல் நடத்தப்பட்டது. தாக்குதலை நிறுத்தி ஆய்வுக்கு ஒத்துழைக்குமாறு உள்ளூர் மக்களிடம் போலீசார் பலமுறை வேண்டுகோள் விடுத்தனர். ஆனாலும் தாக்குதல் அதிகரித்ததால் நிலைமையை கட்டுப்படுத்த போலீசார் கண்ணீர் புகை குண்டுகள் வீசினர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பும் பதற்றமும் ஏற்பட்டது. இதுகுறித்து டிஎஸ்பி பிரசாந்த்குமார் கூறுகையில், நீதிமன்ற உத்தரவால் சம்பலில் உள்ள மசூதியில் ஆய்வு நடைபெறுகிறது என்றும், இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சிலர் கற்களை வீசி தாக்குதல் நடத்தியதாகவும் கூறினார். உயர் அதிகாரிகள் மற்றும் போலீசாரின் நடவடிக்கையால் தற்போது நிலைமை கட்டுக்குள் உள்ளது எனவும், தாக்குதல் நடத்தியவர்களை போலீசார் அடையாளம் கண்டு உரிய சட்ட நடவடிக்கை எடுப்பார்கள் எனவும் தெரிவித்தார்.